ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம மார்ச் 3, 2021 ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தமிழில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீகாலிபிரேட்டிங் ரிலேஷன்ஸ் வித் EU. ஓகேவா, நம்ம என்ன தான் ஆத்ம நிர்பார் பாரத் யூஸ் பண்ணாலும், இந்த ப்ரோக்ராம் வழியாக நம்ம செல்ஃப் ரிலையன்ஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும், இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு தனி மார்க்கெட் கிடையாது. ஓகேவா, செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கலாம், என்னென்னா நம்மளுடைய டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதன் மூலமாக, நம்மளுடைய சப்ளை செயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்ம செல்ஃப் ரிலையண்ட்டாக இருந்தாலும், மற்ற கண்ட்ரிஸோட எக்கனாமிக் யூனியன் கூட நம்மளுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும். ஓகேவா, இருந்தால் தான் அது நம்மளோட கண்ட்ரியோட ட்ரேடை எந்த விதத்துலையும் பாதிக்காது. ஸோ இந்தியாவுக்கு ஏன் வந்து யூரோப்பியன் யூனியன் கூட என்கேஜ் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த நியூஸில் பார்க்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு இந்தியா வந்து ஃபஸ்ட்டு எப்போ யூரோப்பியன் யூனியன் கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்களோ, அதாவது 1962 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா, அப்போ அவங்க கூட டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்ட ஃபஸ்ட்டில் உள்ள கண்ட்ரீஸில் இந்தியாவும் ஒன் ஆஃப் தி ஃபஸ்ட் கண்ட்ரீஸ். ஓகேவா, நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில், EU-க்கும் இந்தியாவுக்கும் நடுவில் எப்போ கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் சைன் ஆகியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1994 ஆகியிருக்கும். அது கிராஜுவலாக டெவலப் ஆகி 2004 நம்மளுக்கும் அவங்களுக்கும் நடுவில் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பாக டெவலப் ஆகியிருக்கும். ஓகேவா, தென் இந்தியா பொறுத்த வரைக்கும் EU வந்து இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் ரீஜனல் ட்ரேடிங் பார்ட்னர். ஓகேவா, வெரஸ் இந்தியா வந்து EU-உடைய 9th லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர். ஓகேவா, இது வந்து 2017 ரிப்போர்ட் படி. தென் 2017 படி இந்தியாவோட பைலேட்ரல் ட்ரேடில், அதாவது குட் அண்ட் சர்வீஸ் எடுத்துக்கிட்டோம் ரெண்டுலேயும் பார்த்துட்டிங்கன்னா, யூரோப்பியன் யூனியனுடைய பங்கு வந்து $132.44 billion வந்து இன்வெஸ்ட் நம்மளுக்கு வந்து பண்ணியிருக்காங்க, ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, தென் யூரோப்பியன் யூனியன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்தியாவில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் லார்ஜஸ்ட் சோர்ஸ் வந்து நம்மளுக்கு யூரோப்பியன் யூனியன்லேருந்து கிடைக்குது. ஓகேவா, அதாவது 5.71 billion வந்து 2017 ரிப்போர்ட் படி நம்மளுக்கு கிடச்சிருக்குது. அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல்லையும் யூரோப்பியன் யூனியனோட பங்கு வந்து ரொம்ப அதிகமானது. என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, அப்பேரல், ஜெம்ஸ், ஜுவல்லரி, கெமிக்கல், தென் மெஷின்ஸ், ஆட்டோமொபைல், ஃபார்மாசூட்டிக்கல்ஸ், பிளாஸ்டிக்ஸ், இந்த மாதிரி இதிலலாம் நம்மளுக்கு எக்ஸ்போர்ட்டில் வந்து அவங்களுக்கு அதிகமாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகேவா, தென் யூரோப்பியன் யூனியன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே GSP அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. GSPங்கிறது நிறையா கண்ட்ரீஸில் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஜென்ரலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ். இப்போ யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிறது வந்து ஒரு வெஸ்ட் கண்ட்ரீஸில் உள்ள நிறையா யூரோப் கண்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்து வச்சிருக்கிற ஒரு ட்ரேட் யூனியன். ஓகேவா, அந்த யூனியனில் வந்து இப்போ ஒரு வல்னரபுளான டெவலப்பிங் ஆகிட்டு இருக்கிற கண்ட்ரிலேருந்து ஒரு ப்ராடக்ட் வருது, இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரிலேருந்து ஒரு ப்ராடக்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராடக்ட்டுக்கும் இவங்க வந்து இம்போர்ட் பண்ணுறப்போ நிறைய டியூட்டி கேட்டாங்க, ஃபீஸ் கேட்டாங்க அப்படின்னா, அப்போ நம்மளால் நம்மளுக்கு இம்போர்ட் நம்ம அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியும் நம்மளுக்கு ஒரு யூஸும் இருக்காதுல்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வல்னரபிள் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லேருந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னா, அவங்களுக்கு இம்போர்ட் டியூட்டிஸை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஓகேவா, அதுக்கு தான் GSP அப்படின்னு வந்து பேர். ஓகேவா, இந்தியாவோட எக்ஸ்போர்ட் இந்த GSP-க்கு கீழே ரொம்ப அதிகமானது. எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா, 19.4 billion வந்து நம்மளுக்கு 2019 வரைக்கும் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா, நம்ம அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம், அதாவது யூரோப்பியன் யூனியன் நம்மக்கிட்ட இருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க டியூட்டி ஃப்ரீயாக. ஓகேவா, தென் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக இந்தியாவிலேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து கிராஜுவேட்டட் ஆகிட்டு. ஓகேவா, இப்போ கிராஜுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி யூரோப்பியன் யூனியனில் GSP-னு ஒன்று கேட்டகரி இருக்குதோ, அதே மாதிரி கிராஜுவேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட், சேம் ப்ராடக்ட், ஓகேவா, நம்ம எல்லா பெனிஃபிஷரி கண்ட்ரீஸ்க்கு ஓவர் 3 இயர்ஸ்க்கு மேலே ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய ப்ராடக்டோட வேல்யூ EU-உடைய GSP இம்போர்ட்டில் 17.5% தாண்டி எக்ஸீட் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த லாஸ்ட் 3 வருஷத்தில் அப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த ப்ராடக்டை தனியாக தூக்கி வச்சு, ஏன்னா அந்த ப்ராடக்ட் அதிகமாக அவங்க இம்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம், அந்த ஒரு ப்ராடக்டால் நம்மளுக்கு அதிகமாக லாபம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்களுக்கு அது நஷ்டம் தானே. ஸோ ஒரு 3 இயர்ஸ் பார்ப்பாங்க. ஓகேவா, 3 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு இதுக்கு வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா, ப்ராடக்ட் கிராஜுவேஷன் அப்படின்றாங்க. அப்புறம் ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ராடக்ட் கிராஜுவேஷன் ஆகிருச்சு அப்படின்னா, அதுக்கு வந்து GSP ஸ்டேட்டஸ் வந்து இருக்காது. ஓகேவா, அதே மாதிரி இப்போ இந்தியாவுடைய நிறையா ப்ராடக்ட் வந்து ஆகிட்டு இருக்குது. அது முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டைல்ஸ், இன்ஆர்கானிக், ஆர்கானிக் கெமிக்கல்ஸ், ஜெம்ஸ், ஜுவல்லரி, அயன், ஸ்டீல், இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே நம்மளுக்கு EU-உடைய GSP பெனிஃபிட்லேருந்து இப்போ அவுட் ஆகிட்டோம். ஓகேவா, இதே மாதிரி நம்ம GSP பெனிஃபிட்ஸை எதுலலாம் லாஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அப்பேரல், ரப்பர், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி இதில் கூட கிராஜுவேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்னால நம்மளுக்கு வந்து இந்த GSP பெனிஃபிட் கிடைக்காம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, தென் இது வந்து இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்டை கண்டிப்பாக பாதிக்கும் இல்லையா, இது கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு இப்படி நம்மளுக்கு வந்து GSP இது இல்லாமல் நம்மளோட காம்படிட்டர்ஸ் லைக் பங்களாதேஷ், வியட்நாம், அவங்களுக்கும் இந்த GSP இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்க நம்மளை விட அதிகமான லெவலில் லாபம் பார்ப்பாங்க இல்லையா. ஸோ இதையும் நம்ம கண்டிப்பாக கணக்கில் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஆத்தர் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சரி இப்படி போயிட்டே இருக்காமல் இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் உள்ள ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில்
டைஸை நம்ம டீப் பண்ணணும், அப்படி பண்ணுறதன் மூலமாக நம்மளுக்கு வந்து லாபம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 2007 ஒரு அக்ரிமெண்ட் வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நெகோஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அதாவது பைலேட்ரல் ப்ராட் பேஸ்டு ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னு. ஆனால் இன்னமும் அந்த அக்ரிமெண்ட்டை வந்து மெட்டீரியலைஸ் பண்ணாமல் இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆட்டோமோட்டிவ் அண்ட் டெய்ரி மெரைன் ப்ராடக்ட் இந்த மாதிரி இடத்துலலாம் நம்மளுக்கு அவங்களுக்கு நடுவில் கன்கரன்ஸ் வந்து இல்லாமல் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த அக்ரிமெண்ட்டை இன்னும் நம்ம மெட்டீரியலைஸ் பண்ணாமல் இருக்கிறோம். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த ஆத்தர் ரிவ்யூ வந்து நம்ம வந்து என்டிஎம்ஸில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் இந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணலாம். என்டிஎம்னா நான் டேரிஃப் மெஷர்ஸ். ஓகேவா, இந்த இதில் வந்து இந்த இது தென் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ரெண்டு ஏரியாலையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு சப்ளை செயின் வேல்யூ செயின் அதிலலாம் நம்மளுக்கு வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, அப்படி நம்ம வேல்யூ செயினில் வந்து நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது மூலமாக ரெண்டு பேருக்குமே கம்பேரிட்டிவ்லி அட்வான்டேஜ் கிடைக்கும், அதுவும் இன்டென்சிவ் செக்டரில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறமேட்டு இந்தியா பொறுத்த வரைக்கும் 400+ என்டிஎம்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குதான். ஸோ யூரோப்பியன் யூனியன் வந்து இதை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் யூரோப்பியன் யூனியனுமே அவங்களுடைய மற்ற பார்ட்னர் கண்ட்ரீஸ் அதாவது பிரெக்சிட் அந்த அதெல்லாம் இவங்களுக்கு நிறைய இஷ்யூ இருக்குது சரியா, யூரோப்பியன் யூனியனில் அந்த மாதிரி ப்ராப்ளம்லேருந்து ஃபஸ்ட்டு வெளியில் வர ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஆர்டிக்கலில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட என்ன தான் நம்ம ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் யூஸ் பண்ணினாலும் அந்த ப்ரோக்ராம் வச்சுருந்தாலுமே மற்ற கண்ட்ரீஸோடைய யூரோப்பியன் யூனியன் அந்த மாதிரி ட்ரேட் யூனியன்ஸ் கூடையும் நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது நம்மளோட எக்ஸ்போர்ட் செக்டருக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்வே ஆஸ் பாலிசி வித் ஐடியாலஜிக்கல் ஓவர்டன்ஸ் என்னென்னா, அதில் எக்கனாமிக் சர்வேயோடைய ஒரு எக்கனாமிக் சர்வேயில் ஒரு விஷயம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதோடைய நல்லது கெட்டது பற்றி இதில் பார்க்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு இந்த வருஷம் எக்கனாமிக் சர்வேயில் இந்தியா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்தியா வந்து ஃபஸ்ட்டு எக்கனாமிக் க்ரோத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும், எதை விட்டுட்டு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்இக்வாலிட்டியை குறைக்கிறோம் இல்லைனா அதை அலிவியேட் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப போய் இறங்காமல் ஃபஸ்ட்டு எக்கனாமிக் க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்இக்வாலிட்டியை வந்து ஈக்குவாலிட்டியாக மாற்றணும். இப்போ அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு வெல்த் தேவை, வெல்த் நம்மக்கிட்ட காசு பணம் இருந்தால் தான் அதை ஏழைங்களுக்கும் கரெக்டாக பிரித்து கொடுக்க முடியும் பணக்காரங்களே மாதிரி இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வெல்த்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு கண்ட்ரியோட ஓவரால் வெல்த் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இதுக்கு கேஸ் ஸ்டடியாக என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, சைனாவை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு சைனா வந்து அவங்க மக்களுக்குள்ள உள்ள பாவர்ட்டியை அலிவியேட் பண்ணணும் இல்லை அதை மெட்டிகேட் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப்ஸில் ஈடுபடாமல் ஃபஸ்ட்டு அவங்களோட க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட இன்இக்வாலிட்டியை வந்து டிக்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நம்மளும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த ஆத்தர் வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக பேசியிருக்கிறாங்க. என்னென்னா, ஆக்ஸ்ஃபார்ம் ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த லாக்டவுன் பீரியடில் மட்டும் இந்தியாவுடைய பில்லியனர் வந்து 35% மேலே வெல்த் வந்து சம்பாதிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, எக்கனாமிக் சர்வேயில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்இக்வாலிட்டியும் க்ரோத்தும் கன்வர்ஜாக இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. ஓகேவா, கன்வர்ஜ்னா இப்படி, ஓகேவா, எல்லாமே சேர்ந்து ஒரே பாயிண்ட்டை பார்த்து வந்துச்சுன்னா அது கன்வர்ஜ். டைவர்ஜ்னா எல்லாம் ஆப்போசிட் சைடில் போகிறது. ஓகேவா, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் கூட எக்கனாமிக் க்ரோத்தும் இன்இக்வாலிட்டியும் சிமிலர் ரிலேஷன்ஷிப் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதாவது சோஷியோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்னால் என்ன, ஹெல்த்து அந்த மாதிரிலாம். ஓகேவா, ஹெல்த்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு வந்து இன்இக்வாலிட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது எக்கனாமிக் க்ரோத்னா என்ன அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவர்ட்டி அலிவியேஷன் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறதை விட்டுட்டு இன்இக்வாலிட்டியில் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா, எக்கனாமிக் க்ரோத் வந்து பாவர்ட்டி அலிவியேஷனில் தான் ரொம்ப இம்பேக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி இந்த ஆத்தர் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, இதுக்கு என்ன இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிக்கிள் டவுன் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, இப்போ ஒரு சொசைட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு எக்கனாமியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட பெனிஃபிட்ஸை அதுக்கப்புறம் அதோடைய லோயர் சொசைட்டி பீப்புளுக்கெல்லாம் கொடுத்துக்கலாம், அதாவது பாவர்ட்டியில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, எக்கனாமிக் சர்வே மொத்தத்தில் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு வெல்த் தேவை இல்லையா, அந்த வெல்த்தை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அதை விட்டுட்டு வெல்த் க்ரியேட் பண்ணுறதை விட்டுட்டு எப்படி நம்ம ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல நம்ம இப்போதைக்கு கவனம் செலுத்த வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஆனால் இந்த ஆத்தர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி வந்து நம்மளுடைய இந்தியாவில் பேண்டமிக் பீரியடில் வந்திருக்கும். அதாவது 400 million 620 million எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி போயிருக்கும். ஓகேவா, தென் ஆக்ஸ்ஃபார்ம் ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, டாப் 1000 பில்லியனர் ஓகேவா, அவங்க வந்து ப்ரீ கோவிட் 19 டைம் இருக்கும் இல்லையா,
அப்போது அந்த டைமில் வந்து எல்லாரோட எக்கனாமியும் ரொம்ப சரிஞ்சிருக்கும்ல, அதை மறுபடியும் ரெக்கவர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வெறும் ஜஸ்ட் 9 months தான் தேவைப்பட்டுச்சு. ஆனால் ஒரு சாதாரண மக்கள் எடுத்துக்கிட்டோம், அவங்க அவங்களுடைய எக்கனாமிக் நிலைமைக்கு திரும்ப வர்றதுக்கு மோர் தென் 1 decade தேவைப்படுது, அதாவது 10 வருஷம் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி இந்த ஆக்ஸ்ஃபம் ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் இந்த எக்கனாமிக் சர்வேயில் சொல்கிற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு சோஷியோ எக்கனாமிக் அவுட்கம்முக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் வெல்த் மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது செட் ஆகாது அப்படின்ற மாதிரி இவர் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு எக்கனாமிக் சர்வேயில் வந்து நிறையா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ், அதுக்கப்புறமேட்டு நிறையா சப்ஸ்டான்சிவ் ஆர்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பேச்சுக்கு வேணால் கரெக்டாக இருக்குமே தவிர நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸை தப்பான வழியில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. அப்படி யூஸ் பண்ணணும்னா அது டெமோக்ரஸிக்கு வந்து டேஞ்சரஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? தென் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஈக்குவலான எக்கனாமிக்கல், பொலிட்டிக்கல், சோஷியல் ரைட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு இவர் சைனாவே எடுத்து சொல்லியிருக்கிறாரு. என்னென்னா, ஃபஸ்ட்டு சைனாவில் எப்படி எக்கனாமியை வந்து டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷேர் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இந்த எக்கனாமிக் சர்வேல வந்து கேஸ் ஸ்டடி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த இன்இக்வாலிட்டி வந்து இந்த எக்கனாமிக் பீரியடில் இந்தியா வந்து சைனாவை விட அதிகமான லெவலில் இன்இக்வாலிட்டியில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வெல்த் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அது கொஞ்சம் இம்பாசிபிளான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எக்கனாமியை ஃபஸ்ட்டு க்ரோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து இந்த தியரியே நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஓகேவா? தென் இன்இக்வாலிட்டிங்கிறது எல்லாத்துலேயும் இருக்கலாம், அதாவது மிஸ்ட்ரெஸ்ட், மென்டல் இல்னஸ் அந்த மாதிரி நிறையா இதோடைய அவுட்கம்மாகவும் இன்இக்வாலிட்டி இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வரும்போதுலேயே இன்இக்வாலிட்டியும் அட்ரஸ் பண்ணணும், பாவர்ட்டி அலிகேட் பண்ணணும், அது கூட சேர்ந்து எக்கனாமியும் க்ரோ ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த ஆத்தர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிமாலயன் ஷெரூ இருக்குது இல்லையா, அது வந்து இப்போ ரீசெண்டாக ஸ்பாட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஹிமாலயன் ஷெரூனா என்ன அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இது வந்து லோக்கலி தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன ஃபேமிலிக்கு கீழே வரும்னா போவிடே. ஓகேவா? சப் ஃபேமிலி வந்து கேப்ரினேக்கு கீழே வரும். இது வந்து மீடியம் சைஸ்டான மேமல், இதுக்கு பெரிய தலை இருக்கும், திக்கான நெக் இருக்கும், தென் ஷார்ட்டான லிம்ஸ் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு கோட் ஆஃப் டார்க் ஹேர். ஓகேவா? கோட் மாதிரி டார்க்கான ஹேர் இருக்கும். ஓகேவா? இது வந்து ஹெர்பி ஓரஸ். அதுக்கப்புறமேட்டு டேம்ப் அண்ட் திக்கி உடன் கார்ஜஸில் தான் இது அதிகமாக இருக்கும். இதோட ஆல்டிடியூட் ரேஞ்ச் வந்து 2000 meters 4000 meters உள்ள ஆல்டிடியூடில் இது அடிக்கடி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நிறையா ஸ்பீஷஸ் ஆஃப் செரோஸ் இருக்குது, ஆனால் அது எல்லாமே ஏஷியாவில் தான் இருக்குது. ஓகேவா? ஹிமாலயன் செரோ வந்து எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிமாலயன் ரீஜனில், அதாவது ஈஸ்டர்ன், சென்ட்ரல் அண்ட் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸில் இதை பார்க்கலாம். ஐயூசியன் ஸ்டேட்டஸில் வந்து லாஸ்ட் ஒரு டிகேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோடைய பாப்புலேஷன் வந்து சிக்னிஃபிகண்ட்டான லெவலில் குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு இருக்காங்க. கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸில் வந்து ஐயூசியனில் வல்னரபிள் லிஸ்ட்டில் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதை என்ன இதில் வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியர் த்ரெட்டனில் வச்சிருப்பாங்க. ஓகேவா? தென் ஷெட்யூல் 1 ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 கீழே வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு இது சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். ஓகேவா? இது வந்து இப்போ நம்ம ரீசெண்டாக இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து ஒரு சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் வந்திருக்கோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட நடுவில் என்னென்ன சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி இந்த நியூஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ரெண்டு கண்ட்ரி, ஓகேவா, அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா அண்ட் பாகிஸ்தான், அவங்க ரெண்டு பேருடைய ஆர்மிஸும் சேர்ந்து முடிவு பண்ணுறது. ஓகேவா? இது வந்து ஒரு அக்ரிமெண்ட். ஓகே, இதுக்கு மேலே நீங்கள் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க வேண்டாம், நம்ம ரெண்டு பேரும் பீஸ்ஃபுல்லாக போயிடலாம் அப்படின்றத பற்றி டாக் பண்ணுறது தான் சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட். ஓகேவா? நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா, 1949 கராச்சி அக்ரிமெண்ட் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகியிருக்கும். ஓகேவா? இது வந்து நம்ம ரெண்டு, அதாவது இந்தியா பாகிஸ்தானுடைய மிலிட்டரி ரெப்ரசன்டேட்டிவ் ரெண்டு பேரும் சேர்ந்து அக்ரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, JNK இருக்குது இல்லையா, அதில் வந்து சீஸ் ஃபயர் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இது ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, யுனைடட் நேஷன் கமிஷன் ஃபார் இந்தியா அண்ட் பாகிஸ்தான், ஓகேவா, இதுக்கு கீழே தான் இதை அக்ரி பண்ணியிருப்பாங்க. சரியா? இதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, JNKல ஒரு மியூச்சுவலி அக்ரிடான சீஸ் ஃபயர் லைன் கொண்டு வரணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த கராச்சி அக்ரிமெண்ட்டே கொண்டு வந்திருப்பாங்க. 830 kilometer லென்த்தில் ப்ராப்பரான ஜியோகிராஃபிக்கல் டிமார்க்கேஷனுடைய இந்த CFL வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? இதை மானிட்டர் பண்ணுறது வந்து UNG அந்த இந்த இருக்காங்கள்ல, யுனைடட் நேஷன் கமிஷன் ஃபார் இந்தியா அண்ட் பாகிஸ்தான், இவங்க வந்து இதை மானிட்டர் பண்ணுவாங்க. ஓகேவா? இது நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் ஃபஸ்ட்டு நடந்த சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட், இந்த போட்டிருக்காங்கல்ல சீஸ் ஃபயர் லைன். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு டாஸ்கன் டிக்ளரேஷன், இது வந்து 1966 இந்தியா பாகிஸ்தான் வார்க்கு அப்புறமேட்டு நம்ம பண்ணியிருப்போம். ஓகேவா? என்னென்னா, ரெண்டு சைடுமே ஓகே, இதுக்கு மேலே நம்ம சண்டை போட்டுக்க வேண்டாம், பீஸ்ஃபுல்லாக போயிடலாம், ஓகே, நம்மக்கிட்ட இருக்கிற பகையெல்லாம் விட்டுறலாம், ரெண்டு பேருமே பிரிசனர்ஸ் பிடிச்சி வச்சுருப்பாங்க இல்லையா,
நம்ம கண்ட்ரியில் உள்ளவங்களை அவங்க பிடிச்சி வச்சிருப்பாங்க, அவங்க கண்ட்ரியில் உள்ளவங்களை நம்ம பிடிச்சி வச்சிருப்போம். ஸோ அவங்க ரெண்டு பேருமே ரீஸ்டோர் பண்ணிவிட்டு நார்மலான டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸுக்கு வந்துடலாம் அப்படின்றது தான் டாஸ்கன் டிக்ளரேஷன். ஓகேவா? அதாவது வார்க்கு முன்னாடி என்ன சிச்சுவேஷன் இருந்துச்சோ அதே மாதிரி அமைதியாக போயிடலாம் அப்படிங்கிறது தான் ஸ்டேட்டஸ் கோவா ஆன்டி பெல்லம் வந்து ரீஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. சண்டைக்கு முன்னாடி எப்படி ரெண்டு பேரும் அமைதியாக இருந்திருப்பாங்களோ அந்த மாதிரி ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு ஆனால் அப்போ சிஎஃப்எல்ல வந்து அன்ஆல்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த ட்ரா பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த லைன், இது வந்து அன்ஆல்டர்டாக அப்படியே வச்சுருப்பாங்க. அப்புறமேட்டு சிம்லா அக்ரிமெண்ட் 1972 அப்பவும் இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்திருக்கும்ல, அந்த வார் நடந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த சைன் நடந்திருக்கும். ஓகேவா? இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது ஒரு பீஸ் ட்ரீட்டி அப்படிங்கிறத தாண்டி இந்தியாவுக்கு, அதாவது ஒரு பக்கத்தில் உள்ள ரெண்டு நெய்பரிங் கண்ட்ரிஸ் எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படின்னே நம்ம இந்த சிம்லா அக்ரிமெண்ட்டை சொல்லலாம். ரெண்டு பேருமே ஓகே, நாங்கள் இந்த மாதிரி கைடிங் பிரின்சிபல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்ட்டு இருப்பாங்க. என்னென்னா, ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியுடைய டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி அண்ட் சாவரஜனத்தியை ரெஸ்பெக்ட் பண்ணுறது, தென் ஒரு ஒருத்தருடைய இன்டர்னல் அஃபர்ஸில் போய் தேவையில்லாமல் தலையிடாமல் இருக்கிறது, தலையிடா கொள்கை. ஓகேவா? தென் அதுக்கப்புறமேட்டு மற்ற கண்ட்ரியோடைய யுனைட்டி, தென் பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறது, தென் சாவரஜன் ஈக்குவாலிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து ரெண்டு பேருமே அக்ரி பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இதுக்கு மேலே நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் ப்ராப்ளம் வந்துச்சு, இன்கேஸ் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ப்ராப்ளம் வருது அப்படின்னா, அப்போ வந்து மற்ற இன்டர்நேஷ்னல் இன்வால்மெண்ட் இல்லாமல் பைலேட்ரலாக நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கும் சிம்லா அக்ரிமெண்ட்டில் தான் வந்திருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து லைன் ஆஃப், அதாவது சீஸ் ஃபயர் லைன் ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா, இதுக்கப்புறமேட்டு லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு ஒன்று வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இப்போதைக்கு ரெண்டு ஆர்மியுமே எந்தெந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்த வச்சு லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ற ஒன்று வந்து ட்ரா பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ லைன் ஆஃப் கண்ட்ரோல் எப்போ ட்ரா பண்ணியிருப்பாங்கன்னா, சிம்லா அக்ரிமெண்ட் 1972 தான் ட்ரா பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு சுசைத் காத் அக்ரிமெண்ட் 1972 அப்படின்னு ஒன்று இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஜேஎன்கேயுடைய லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது, அதை டீலினேட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. நிறைய மீட்டிங்ஸ் வந்து இதை பற்றி போயிருக்கும், சிம்லா அக்ரிமெண்ட் பற்றி. தென் 2003 ஒரு அக்ரிமெண்ட், இது வந்து டெலிஃபோன் கால் மூலமாக நடந்திருக்கும். ஓகேவா? என்னென்னா, ரெண்டு டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ்க்கும் நடுவில் நடந்திருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, டிசம்பர் 1971 சீஸ் ஃபயரை ரீட்ரியேட் பண்ணுறதுக்கு மறுபடியும் கொண்டு வரதுக்கான டாக் நடந்திருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு ஃபெப்ரவரி 2021 தான் இப்போதைக்கு நம்ம அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் பேசியிருக்கோம், சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட். இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ரெண்டு கண்ட்ரியோடைய மிலிட்ரி அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசியிருக்கிறாங்க. ஓகேவா? என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் என்னென்ன கோர் இஷ்யூஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம ரெண்டு பேரும் சால்வ் பண்ணிக்கலாம் பீஸ்ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? எந்தெந்த விஷயத்தினால நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் வயலன்ஸ் வருது, அதை எப்படி பீஸ்ஃபுல்லான மேனரில் நம்ம அட்ரஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த அக்ரிமெண்ட் வந்து இருக்குது. ஓகேவா? தென் இந்த இதன் மூலமாக ரெண்டு பேருமே மியூச்சுவலி பெனிஃபிஷியலாக அச்சீவ் பண்ணுறதுக்கான வழி வந்து இது சொல்லுது. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு ரெண்டு கண்ட்ரியுமே, இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி, நாங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா அக்ரிமெண்ட்டையும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும், ஸ்ட்ரிக்டாக அப்சர்வன்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த அக்ரிமெண்ட்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? தென் இந்த அக்ரிமெண்ட் வந்து எப்போலேருந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24th இல்லைனா 25th மிட் நைட்லேருந்து, 12 o'clockலேருந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த ஆதர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட்டுக்கும் இப்போ நடந்த சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், என்ன சிமிலாரிட்டி அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ நடந்திருக்கிற இந்த இது இருக்குது இல்லையா, அது வந்து வயலன்ஸ் மூலமாக ரெண்டு கண்ட்ரியுமே எதையுமே சாதிக்க முடியாது அப்படிங்கிறத ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க, ரியலைசேஷன் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத வச்சு தான் இந்த ஆத்தரை சொல்கிறாங்க. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு பாயிண்ட், ரெண்டு பேருமே ஓகே வயலன்ஸ் வந்து எந்த ஒரு இதுக்கும் தீர்வு கிடையாதுன்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்லினஸ்க்கு க்ளோஸ்டாக வராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு இவர் என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி ஃபஸ்ட்லாம் அவ்வளோ பேசிக்க மாட்டாங்க, பட் இப்போ ரீசெண்டாக வந்து பேசிக்கிறாங்க. என்னென்னா, இந்தியாவுடைய ஏர்லைன்ஸை யூஸ் பண்ணி பாகிஸ்தானுடைய ப்ரைம் மினிஸ்டர் வந்து ஸ்ரீலங்காவுக்கு போயிருப்பார். ஓகேவா? இப்போ ரெண்டு கண்ட்ரிக்கு நடுவில் சண்டை அப்படின்னா ஏர்லைன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண விட மாட்டாங்க. ஓகேவா? சுற்றி போட்டோம் எப்படியும் போட்டோம் அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் இந்த தடவை இந்தியா வந்து ஓகே நீங்கள் எங்களோட ஏர்லைன்ஸ் அந்த ஏர் ஸ்பேஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு இருக்காங்க. ஓகேவா? இது ஒன்று. அதுக்கப்புறமேட்டு இந்த டைம் இவங்க ரெண்டு பேரும் வந்து அக்ரிமெண்ட்டில் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கிறது, இந்த மாதிரி நிறையா பாசிட்டிவான வைப் வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்லினஸ்க்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதில் ஆத்தர் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட்டை கம்பேர் பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா? அதுவும் இந்த ஃபெப்ரவரியில் நடந்த சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் வந்து மோர் சிக்னிஃபிஷியன்ட் அப்படின்ட்டுருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சொன்னதுனால ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? நம்ம இனிமேல் இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்போ இருந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான டேட்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப
ஸ்பெஷலான ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு இது இந்தியாவுடைய டூ ஃப்ரண்ட் சுச்சுவேஷனை அலிவியேட் பண்ணும். அதாவது நம்மளுக்கு இப்போ ஒரு சைட்லேருந்து ப்ராப்ளம் தான் சமாளிச்சிக்கலாம், ரெண்டு சைட்லேருந்து ப்ராப்ளம் தான் எப்படி சமாளிக்கிறது. ஆல்ரெடி நம்மளுடைய நார்த்தில் சைனா வந்து ப்ராப்ளம் பண்ணுறாங்க, நார்த் வெஸ்ட்டில் வந்து பாகிஸ்தான் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் பண்ணுறாங்க. இப்போ நம்மளுக்கு பாகிஸ்தான் நம்ம ஃப்ரெண்டு கண்ட்ரி ஆகிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒன்லி சைனாவை மட்டும் நம்ம பார்த்தா போதும் இல்லையா? அவங்களுக்கு அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் நடக்குது அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும். ஸோ இது இந்தியாவுடைய டூ ஃப்ரண்ட் சுச்சுவேஷனை அலிவியேட் பண்ணும், அது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு இதுக்கு முன்னாடி நடந்த சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட்டுக்கும் இந்த ஃபெப்ரவரியில் நடந்த சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட்டுக்கும் என்னென்ன சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த ரெண்டு எல்லா சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட்டுமே ஒரு பெரிய வயலன்ஸ்க்கு அப்புறம் தான் வந்திருக்குது. ஓகேவா? ஸோ வயலன்ஸ்க்கு அப்புறம் தான் இதுவும் வந்திருக்குது. நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் நிறைய கிளாஷ் நடந்ததுக்கப்புறம் தான் இது ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு ரெண்டு கண்ட்ரியுமே மியூச்சுவலாக ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் வந்து கண்டிப்பாக நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? தென் February 2021 அக்ரிமெண்ட் இருக்குது இல்லையா, இது வந்து கராச்சி அக்ரிமெண்ட் மாதிரி இல்லாமல் சிம்லா அக்ரிமெண்ட் அப்புறமேட்டு இந்த மாதிரி அக்ரிமெண்ட் மாதிரி இருக்குது. ஓகேவா? அதாவது அதாவது அதுக்குன்னு தனியாக ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. ஓகேவா? எஃபெக்டிவாக அப்சர்வ் பண்ணணும், ரெண்டு பேருமே மியூச்சுவலாக ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கான ரூல்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஓகேவா? இப்போ கன்க்ளூஷனில் வந்து இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த ரெண்டு மிலிட்டரி அஃபீஷியல்ஸுமே செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வரணும், கொண்டு வந்து ரெண்டு பேருமே இந்த ஃபெப்ரவரி சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு அது கூடவே சேர்ந்து பயோலிட்ரலாகவும் பேரலாக டாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தென் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் ஆஃப் செஸ் சர்சார்ஜ் இன் ஜிடிஆர் டபுள்ஸ். ஓகேவா? இதில் வந்து செஸ் அண்ட் சர்சார்ஜ் வந்து டபுள் ஆகியிருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. இதில் வந்து நம்ம செஸ்னா என்ன, சர்சார்ஜ்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? செஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டேக்ஸ் தான். ஓகேவா? இல்லைனா ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதை எப்போ லெவி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டேக்ஸ் பேயர் இருக்கிறாரு அப்படின்னா அவருடைய பேஸ் டேக்ஸோடைய ஒரு லயபிலிட்டியாக இதை வந்து ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா? இது வந்து இன்டெரக்ட் டேக்ஸ்லேயும் நம்ம ஆட் பண்ணலனா இல்லை டைரக்ட் டேக்ஸ்லேயும் இது வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஓகேவா? ஆக்சுவலி இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணணும், ஒரு ஸ்பெசிஃபிக்கான பர்பஸ் அப்படின்னா அப்போ வந்து இந்த செஸ் வந்து லெவி பண்ணுவாங்க. ஓகேவா? இது ஸ்பெசிஃபிக் எந்தெந்த பர்பஸ்க்காக பண்ணுறோமோ அந்த பர்சனுக்காக அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியுமே தவிர மற்ற பர்பஸ்க்காக இதை யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ ஒன்ஸ் செஸ் வந்து ஹெல்த் அப்படிங்கிறதுக்காக கலெக்ட் பண்ணுறாங்க இந்த வருஷம் அப்படின்னா, இந்த வருஷம் ஹெல்த்துக்கு இப்போ ஒரு 1.5 லட்சம் தான் தேவைப்படுது, ஆனால் நம்மளுக்கு 1 லட்சம் கலெக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? மிச்சம் 1.5 லட்சம் பேலன்ஸ் இருக்கும்ல, அதை வேறு ஏதோ செக்டரில் போய் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இந்த 1.5 லட்சமும் அடுத்த அதாவது 50,000 அடுத்த இயருக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும், அதாவது ஹெல்த் செக்டருக்காகவே கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஓகேவா? இதுதான் செஸ்ஸோடது. தென் இது வந்து ஆர்டிகல் 270 கீழே கான்ஸ்டிடியூஷனில் வரும். இது வந்து ஒரு பெர்மனன்ட் சோர்ஸ் கிடையாது. ஓகேவா? எப்போ வந்து சர்ஸ் நம்மளுக்கு ஓகே அப்படின்னு கவர்மெண்ட் ஃபில்ஃபில் ஆகுதுன்னு நினைக்குதோ அதோட அந்த செஸ்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இதுதான் செஸ். தென் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த செஸ்ஸை ஸ்டேட் கவர்மெண்ட் கூட பார்ஷியலியோ இல்லைன்னா ஃபுல்லாக ஷேர் பண்ணிக்கணுமோ அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஓகேவா? என்ன பர்பஸ்க்காக பண்ணாங்களோ அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் பண்ண முடியும். மிச்ச பேலன்ஸ் அமௌண்ட் இருந்துச்சுன்னா அது அடுத்த வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஓகேவா? யூஸ்வலி டேக்ஸ் பேயருடைய பேசிக் டேக்ஸ் லயபிலிட்டியில் இது ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸாக இம்போஸ் பண்ணுவாங்க. இப்போ சர்சார்ஜ்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பர்பஸ் இருக்குது அப்படின்னா அப்போது டேக்ஸ் ஆன் டேக்ஸாக இதை வந்து இம்போஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இது ஆர்டிகல் 270 and 271 அதுக்கு கீழே வரும். சர்சார்ஜ் வந்து யூனியன் ஃபார்ம் லெவி பண்ணுவாங்க. இது வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே வரும். ஓகேவா? செஸ் வந்து அதில் கீழே வராது, பட் சர்சார்ஜ் வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் கீழே வரும், இந்தியாவுக்கு கீழே வரும். அதுக்கப்புறமேட்டு சர்சார்ஜை வந்து வேறு எந்த பர்பஸ்க்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சர்சார்ஜ் வந்து சோஷியல் செக்டர் அப்படிங்கிறதுக்கு கீழே வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சோஷியல் செக்டருக்கு கீழே ஹெல்த் வரும், எஜுகேஷன் வரும், அப்புறம் வந்து சானிடேஷன் வரும், இந்த மாதிரி எல்லா இதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சர்சார்ஜ் வந்து எந்த இதுக்கு கீழே பண்ணுறாங்களோ மற்ற பர்பஸ்க்காகவும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் செஸ்ஸுக்கும் சர்சார்ஜுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போது மற்ற டேக்ஸிலிருந்து செஸ்ஸும் சர்சார்ஜும் எப்படி டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, செஸ்ஸும் சரி சர்சார்ஜும் சரி ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதை மேபி ஓகேவா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பலாம். அதுக்கப்புறம் என்ன பர்பஸ்க்காக கலெக்ட் பண்ணாங்களோ அதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ செஸ்ஸும் சரி சர்சார்ஜும் சரி ரெண்டுமே கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே வரும். ஓகேவா? ஓகே, இன்னைக்கு நியூஸ் அனாலிசிஸ் அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.